Hi friends, welcome to Cooker Kitchen with Vijayalakshmi Janathanan. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன தெரியுமாங்க? ரொம்பவே ஸ்பெஷலான வெண் பொங்கல் தாங்க. இதை எப்படி செய்யலாம், அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ நான் இங்கே ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி ஊற வச்சு எடுத்திருக்கேன் ஹாஃப் அன் ஹவர் பிஃபோரே. அதே போல் இங்கே பாசிப்பருப்பு கால் கப் அளவுக்கு எடுத்திருக்கேன், இதுவும் ஊற வச்சு எடுத்தது தான். அதே போல் ஹாஃப் அன் ஹவர் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இஞ்சி, சீரகம், மிளகு, கொஞ்சமாக முந்திரி. இப்போது ஒரு கப்பு இது தாங்க, ஒரு கப் அளவுக்கு நான் இங்கே அரிசி எடுத்திருக்கேன். அதில் கால் கப் அளவுக்கு பருப்பு ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதுவே நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. அடுத்தது இப்போ ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அந்த குக்கர் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆயில் நான் இங்கே ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் உள்ளே சேர்த்துக்க போகிறேன். நெய் சேர்க்கறதுனால கொஞ்சம் டேஸ்ட்டு வேறு மாதிரி நல்லாவே இருக்கும். அதுக்காக தான் நெய் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணலாம், வேணாம்னா விட்டுடலாம். நெய் ஆட் பண்ணிவிட்டேன். நெய் ஆட் பண்ணதும் நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகம், மிளகு ரெண்டுமே உள்ள ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரியை உள்ள ஆட் பண்ணிடலாம். முந்திரி ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது சின்ன சின்ன துண்டா இங்கே இஞ்சி நறுக்கி வச்சிருக்கேன், அதை உள்ள ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா பெருங்காயத்தூள், உங்க டேஸ்ட்டுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரை ஆகட்டும். அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பிலை இலை உள்ளே ஆட் பண்ணியாச்சு, அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்திருக்க பச்சரிசி உள்ளே 1 கப் அளவுக்கு ஆட் பண்ண போகிறேன். தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க. அதுபோல் நம்ம ஊற வச்சுருக்க பாசி பருப்பும் இங்கே உள்ளே ஆட் பண்ணிவிட்டு, ஸோ இப்போது 1.5 கப் அளவுக்குன்னும் போது அதுக்கு டபுள் தி ரேட்டாக நம்ம சாதாவாக புலாவ் இல்லைன்னா ஃப்ரைட் ரைஸ் செய்யும் போதெல்லாம் இந்த தண்ணி வைப்போம். பட் பொங்கலுக்கு எப்போவுமே எக்ஸ்ட்ராவாக தான் வைக்கணும். ஸோ நான் வந்து இங்கே உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து 1.5 கப்புன்ற கணக்கு எடுத்தோன்னா 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். எக்ஸ்ட்ராவான்னும் போது இங்கே நான் 4.5 கப்புலேருந்து 5 கப் வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 5 கப் அளவுக்கே தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்கே வந்து பருப்பு தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணிவிடும், அதே போல் அரிசியும் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு இங்கே நமக்கு கன்சிஸ்டன்சி வந்து அரிசி மாதிரி வேகாமல் வரும். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிட்டோன்னா பொங்கல் தண்ணியாக போயிடும். ஸோ மீடியமாக வேணுன்றதுக்காக இந்த தண்ணி அளவுக்கு ஆட் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வரும். ஸோ தண்ணியை ஆட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுடலாம். 5 to 6 விசில் வரைக்கும் நான் இங்கே விட போகிறேன். உங்கள் குக்கர் எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் விசில் விட்டுக்கலாம். விசில் விட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க பாருங்க, அரிசி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம அதை மிக்ஸ் பண்ணி நல்லா குழச்சி விட்டுட்டோம்னா நம்மளோட எமையான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, பார்க்கும்போதே நல்லா இருக்கு இல்லையா? இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.